வணக்கம் சூப்பர் சிறப்பு வணக்கம் இந்தியாவிற்கு மவுசு அதிகரித்து விட்டது புவிசார் அரசியலில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டுக் கொண்டு இந்தியா தங்களிடத்தில் இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் உலகின் அதிகமான மக்கள் தொகை கொண்ட சுதந்திர சமூகமான இந்தியாவை விட ஒரு ஜனநாயக பங்காளி ஆசியாவில் அதற்கு கிடைக்கவே கிடைக்காது இது மட்டுமல்லாமல் மற்ற சில காரணங்களுக்காகவும் இந்தியா அமெரிக்காவினுடைய தேர்வாக மாறிக்கொண்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் சீனாவிற்கு என்னதான் கொஞ்சம் வளைந்து கொடுத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசித்து பார்த்தாலும் சீனாவினுடைய ஜாதகம் அப்படி அதை செய்ய விடாது போல இருக்கிறது பாலியில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் சீன அதிபர் ஜின்பிங் அவர்களும் சந்தித்தார்கள் தைவான் மீதான போரை கூட யோசிக்கவில்லை என்று அவர் உறுதிமொழி கொடுத்தார் இப்படி இருந்த போதிலும் ஒரே ஒரு பலூன் வந்தது கடுப்பாகிவிட்டது பைடனின் நிர்வாகம் பலூன் மட்டும்தானா என்றால் யுக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு மறைமுகமாக ராணுவ ஆதரவு தருவது என்பதை அமெரிக்கா கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது இதனால் ஆசிய கண்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்தோ பசிபிக் நலன்களை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவிற்கு இந்தியாவை விட்டால் வேறு எந்த ஒரு நாடும் சரியான தேர்வாக இருக்க முடியாது இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கடந்த சில நாட்களாக சுற்றுப்பயணத்திலேயே இருக்கிறார் முதலில் அமெரிக்கா சென்றார் அதன் பிறகு பிரிட்டன் சென்றார் அதன் பிறகு ரஷ்யாவிற்கு வந்து புதின் அவர்களை இரண்டு முறை அவர் சந்தித்தார் ஆப்கானிஸ்தான் தொடர்பான பிராந்திய பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் கஜிகிஸ்தான் துர்கனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் ஜனாதிபதி புதின் அவர்கள் ஒரு சந்திப்பை நிகழ்த்தினார் பொதுவாகவே தன்னுடைய தனி சந்திப்பில் நாட்டினுடைய தலைவர்களை மட்டுமே பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய புதின் அவர்கள் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மூடிய கதவுகளுக்கு பின்னால் சந்தித்தார் அந்த சந்திப்பில் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது படு ரகசியமாக இருக்கிறது புதின் அவர்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு செய்தியை அஜித் தோவல் மூலமாக சொல்லி அனுப்பினார் என்கிறார்கள் ஜனாதிபதி வலது வலதுகை மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளரான நிக்கோலை பட்டுஷேவ் ஆகியோருடனும் தோவல் அவர்கள் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார் ரஷ்யாவும் சரி இந்தியாவும் சரி இந்த சந்திப்பில் என்ன நிகழ்ந்தது என்பதை வெளிப்படையாக கூறவில்லை ஆனால் இந்திய தூதரகம் கடந்த வியாழன் என்று ஒரு ட்வீட்டில் தோவல் புதினை சந்தித்தார் என்று மட்டும் குறிப்பிட்டது மற்றபடி பெரும்பாலான அறிக்கைகள் ஆப்கானிஸ்தான் தொடர்பான பிராந்திய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தினை பற்றியதாக இருந்தது அந்த கூட்டத்தில் புதின் அவர்கள் என்ன பேசினார் என்றால் உலக மற்றும் பிராந்திய பாதுகாப்பு சூழல் பழமையான இந்திய ரஷ்ய நெருக்கம் அதனை வலுப்படுத்துவதற்கான வழிகள் ஆகியவற்றை பற்றி புதின் பேசினார் என்று குறிப்பிடுகிறது மிகவும் ரகசியமாக தோவல் மட்டும் புதின் அவர்களை சந்தித்தாரே அதில் என்ன பேசினார்கள் என்பது குறித்தான ஒரு அவுட்லைன் மட்டும் வெளிப்பட்டிருக்கிறது இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான சிறப்பு மற்றும் தனித்துவமான உரிமைகளை நடைமுறைப்படுத்த இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர் என்று கூறப்படுகிறது ஆப்கானிஸ்தான் பற்றி பேசிய கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு அழைப்பில்லை யுக்ரைனுக்கு ஆயுதம் கொடுத்தால் ரஷ்யா எப்படி கூப்பிடும் அப்படியே பாகிஸ்தானை அழைத்தாலும் அங்கே வந்து என்ன கேட்க போகிறது கடன் தான் கேட்கும் அதனால்தான் புதின் அவர்கள் பாகிஸ்தானை அழைக்கவே இல்லை போலிருக்கிறது புட்டின் அவர்கள் இந்தியாவை ஒரு பிரத்யேகமான இடத்தில் வைத்திருந்தார் அமெரிக்கா இந்தியாவை ஒரு சிறப்பான அந்தஸ்து கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் இந்தியா எப்போதுமே அணி சேராதாகத்தான் இருக்கிறது நீண்டகால தொடர்புகளை அங்கீகரிக்கிறது பாதுகாப்பு பார்த்துக் கொள்கிறது ஏனென்றால் இந்தியாவினுடைய பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய எல்லையிலும் சரி உள்நாட்டிலும் சரி சீனாவுடன் நெருங்கிய பங்காளியாக ரஷ்யா இருக்கிறது இந்த காம்பினேஷன் கலவரமான காம்பினேஷன் ரஷ்யா இந்தியாவிற்கு பாதுகாப்பு கூட்டாளி சீனா ரஷ்யாவிற்கு மிக நெருக்கமான பங்காளி இந்த ரெண்டுலையும் பேலன்ஸ் பண்ணி கம்பி மேல நடப்பது போல இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களும் முயற்சிகளை செய்து வருகிறார்கள் அமெரிக்காவில் செனட்டினுடைய வெளியுறவு குழுவின் அறிக்கை என்ன சொல்கிறது என்றால் பைடனின் நிர்வாகம் ரஷ்யாவுடன் இந்தியாவுடனான உறவுகள் மற்றும் அதனுடைய ஜனநாயக மதிப்புகள் ஜனநாயக நிறுவனங்களின் கீழ் நோக்கிய போக்கு ஆகியவற்றை எல்லாம் கையாள வேண்டும் என்று கூறுகிறது இவர்கள் எதற்கு இந்தியாவை பற்றி இவ்வளவு கவலைப்பட வேண்டும் என்று பார்த்தால் அமெரிக்காவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த இந்தோ பசிபிக் பிராந்தியம் என்பது அமெரிக்காவிற்கு மிக முக்கியம் இதற்காக வலுவான ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை ஆதரிக்க வேண்டும் என்று அறிக்கை சொல்லி இருக்கிறது அமெரிக்கா தனது என்ன வைத்திருக்கிறது திறந்த சுதந்திரமான இணைக்கப்பட்ட செழிப்பான பாதுகாப்பான மீள்தன்மை கொண்ட இந்தோ பசிபிக்கை கொண்டு வருவதற்கு அங்க நிலைமை என்னவா இருக்கிறது சீனத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது இந்தோ பிராந்தியத்தில் சீனத்தினுடைய நடவடிக்கையை எதிர்ப்பதற்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகியவற்றுடன் குவாட் அமைப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் ஜப்பானின் தொழில்நுட்ப புத்திசாலித்தனம் ஆஸ்திரேலியாவினுடைய அபிரிதமான இயற்கை வளங்கள் எல்லாம் இருந்த போதிலும் பொருளாதாரத்துடன் அவர்கள் கொஞ்சம் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் முழுமையாக ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் எப்படி செயல்படும் என்பது மோதலின் போதுதான் தெரிய வரும் சீனாவுடனான எதிர்கால மோதலில் அமெரிக்காவிற்கு உதவும் திறன் புவியியல் இருப்பிடம் இராணுவ வலிமை தொழில்நுட்ப ரீதியான திறமையான பணியாளர்கள் என்று இந்தியாவை தவிர வேறு ஒரு வாய்ப்பு அமெரிக்க அமெரிக்காவிற்கு எதுவுமே இல்லை இது மட்டும் உறுப்பினர்களில் சீனா ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய திபத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்ற ஒரே நாடாக இந்தியா இருக்கிறது சீனாவுக்கு எதிரான ஒரு ஏற்பாட்டிற்காக அமெரிக்காவுடன் இந்தியா நிற்க வேண்டும் என்று இந்தியா எண்ணவில்லை ஆனாலுமே குவாடியில் நிற்கின்ற இந்தியாவிற்கு மூன்று உண்மைகள் தெரியும் சீனாவால் இந்தியா மிகவும் அச்சுறுத்தப்படுகிறது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் ஏதேனும் போர் வரும்போது இந்த லித்தியத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பு வரைக்கும் இதற்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு நேரடியாக இருக்குமா என்பது தெரியாது மூன்றாவது உண்மை என்னவென்றால் சுதந்திரமாக தனது பாதுகாப்பை உறுதியாக திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்தியா எண்ணுகிறது இந்த சூழ்நிலையில்தான் நம்ம போன பதிவில் பார்த்தோமே லித்தியம் இருப்பு ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறது நிச்சயமாக அமெரிக்கா ஏதோ ஒரு இந்தியாவிற்கு பக்கபலமாக காஷ்மீர் வந்து நிற்கும் என்று புவிசார் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் அமெரிக்கா இந்தியா தன்னுடன் நிற்க வேண்டும் என்று உறுதியாக விரும்புகிறது தொழில்நுட்பம் எதிர்கால உலக சமன்பாடுகள் பெரிய சக்திகளிடையே போட்டித்தன்மையை வடிவமைக்கக்கூடிய ஒரு சகாப்தமாக இருக்கிறது இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலினுடைய மூன்று நாள் அமெரிக்க பயணம் என்பது மிக முக்கியமான தொழில்நுட்பங்களை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வதற்கு காண அமெரிக்காவினுடைய உறுதிப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவோட வெறும் ராஜதந்திர ரீதியாக ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இல்லாம இந்திய திறனை மேம்படுத்துவதற்கும் திறனை கட்டி எழுப்புவதற்கும் அமெரிக்க ஒத்துழைப்பை தோவலவர்கள் பெற்று வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் உலகமயமாக்கப்பட்ட இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தொழில்நுட்பங்களில் இந்த இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு ஒத்துழைப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது இவர்களுடைய உறவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் இரண்டாயிரத்தி ஐந்து சிவிலியன் அணுசக்தி ஒப்பந்தத்தை தொடர்ந்து எம்ியோக குழு மூலம் இந்தியாவிற்கு விதிவிலக்கு அப்போதைய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி பாரக் ஒபாமாவின் இந்தியா நுழைவதற்கான ஆதரவில் இருந்து ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாடு ஆட்சி வாசனார் ஏற்பாடு ஆஸ்திரேலியா குழு மற்றும் ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கான நிரந்தர உறுப்பினர் பதவி ஆகிய பல விஷயங்களில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அஜித் இந்த வருகையில் குறைக்க வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கு அமெரிக்கா உறுதி அளித்திருக்கிறது மீள் தன்மை கொண்ட விநியோக சங்கிலியில் இந்தியா முக்கிய பங்காற்ற போகிறது அது மட்டுமல்லாமல் இந்தியாவும் அமெரிக்காவும் உலகளாவிய ஸ்ட்ராட்டஜியில் மிக முக்கிய பங்காளிகளாக இணைய போகிறார்கள் ஃபைவ் ஜி சிக்ஸ் மற்றும் உயர்நிலை திறந்த வானொலி அணுகல் நெட்வொர்க் ரேன் என்று அழைக்கப்படுகிறது இது இந்த கூட்டமைப்பில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஒத்துழைப்பதின் மூலம் எதிர்கால தலைமுறை தகவல் தொடர்புகளிலும் இணைந்திருக்கிறார்கள் விண்வெளியிலும் இவர்கள் இணைவு தோவலவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பூமியில இனிமேல் போர் வந்தால் எப்படி இருக்கும் சாம்பல் நேரடி போர் என்று பலவிதமான கலவையான முறையில் தான் போர் இனிமேல் இருக்கும் செயற்கை கோள்கள் போர்களை நிர்ணயிப்பதில் மிகப்பெரிய பங்களிக்கும் தாக்குதல்கள் எதிரியினுடைய முதல் அலையில் கலப்பின போராகத்தான் இருக்கும் என்று யூகிக்கிறார்கள் போரின் சகாப்தத்தில் உலகளாவிய நிலைப்படுத்தல் அமைப்புகள் மற்றும் செயற்கை கோள்களின் மீது இருக்கக்கூடிய கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமாக இருக்கும் ஒரு போர் போர் தொடங்குகிறது என்றால் கலப்பின போர் மூலமாக காப்பாற்றுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ராணுவ திறன்களை அப்படித்தான் குறைக்க முடியும் இந்தியா மற்றும் அமெரிக்க அறிவியல் ஏஜென்சிகள் செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் தொழில்நுட்பங்கள் மேம்பட்ட வயர்லெஸ் ஆகியவற்றினுடைய வலுவான சுற்றுச்சூழல் அமைப்பை எல்லைகளில் உருவாக்குவது என்பது அவசியம் அமெரிக்க இந்தியாவினுடைய

நாடு மிக மோசமான நிலையில் பாதிக்கப்படும் செயல்பாடுகளில் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை கண்காணிப்பு ஆகிய துறைகளில் இருவரும் இணைந்து ஒத்துழைப்பை மேம்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஏற்படுகின்ற ஒத்துழைப்பு என்பது இந்தோ தடத்தை விரிவடைய செய்யும் இவ்வளவு தூரம் அமெரிக்கா இந்தியாவிற்கு சப்போர்ட் செய்கிறது இருந்து அப்படியே வரணும் நினைக்குதா அப்படின்னா அதனையே நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று இந்தியா வேணும் என்பதில் உறுதியாக அமெரிக்கா நிற்கிறது இது மட்டும் இல்ல சீனாவுக்கு எதிரான பொருளாதார போட்டியை எதிர்கொள்வதற்கு இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதை அமெரிக்கா ஊக்குவிக்கிறது அதனுடைய வர்த்தக செயலர் ஜினா ரெமண்டர் செமிகண்டக்டர் சில்லுகள் தயாரிப்பதில் ஒத்துழைப்பை உறுதி செய்வதற்கு இந்தியாவிற்கு வரும் மார்ச் மாதம் பயணம் மேற்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ரஷ்ய என்னையை தொடர்ந்து இந்தியா கொள்முதல் செய்தபோதிலும் இந்தியா சரியான நகர்வுகளை எடுத்து வருகிறது என்று வர்த்தக செயலாளரை குறிப்பிடுகிறார் அதே நேரத்தில் அமெரிக்காவுடன் எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு முன் இந்திய தொழிலாளர் தரநிலைகளின் சட்ட விதிகளுக்கு இணங்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் சரி வர்த்தகத்தில்தான் எப்படின்னா பென்டகன் என கூறியிருக்கிறது அமெரிக்கா தனது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியில் முதன்மை பங்காளராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது அதனுடைய பாதுகாப்பு பங்காளிக்கான முதல் தேர்வாக இந்தியா இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது பைடன் அவர்களாலும் இந்திய பிரதமர் மோடி அவர்களாலும் தொடங்கப்பட்டது ரேதியான் லாக்கெட் மார்டினுடன் எஜிஎம் ஒன் எயிட் ஜாவலின் எதிர்ப்பு தொட்டி வழிகாட்டும் ஏவுகணையை உள்நாட்டில் தயாரிக்கும் வகையில் இந்தியாவிற்கு தொழில்நுட்பத்தை மாற்றுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை தோல்வி வந்திருந்தது இதன் காரணமாக ஸ்பைக் ஏடிஜிஎம்கள் மற்றும் லான்ச்சர்களை அமெரிக்காவிடமிருந்து பெறுவதற்கு பதிலாக இஸ்ரேலிடமிருந்தும் ரஃபேலிடமிருந்தும் இந்தியா பெற்றது ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று அஜித் தோவல் மற்றும் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு செயலர் ஜேக் சலிவன் அவர்களுடன் நடந்த சந்திப்பில் ஐசிஇடி என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அமெரிக்க ராணுவ உபகரணங்கள் இந்தியாவில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் இதையெல்லாமல் சென்னையில இப்போ ஒரு பயிற்சி நடந்து வருகிறது அமெரிக்காவினுடைய சிறப்பு அதிரடி படையும் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு படையும் தர்காஷ் என்கின்ற கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முதன் முதலாக அமெரிக்க இந்திய கூட்டு பயிற்சியில் சிபிஆர்என் தடுப்பு பயிற்சி ஒத்திகை பார்க்கப்பட்டது இது என்ன அப்படின்னு பார்த்தால் கெமிக்கல் பயாலஜிக்கல் ரேடியோலஜிக்கல் அண்ட் நியூக்ளியர் டெரர் ரெஸ்பான்ஸ் மிஷன் ரசாயனம் உயிரியல் கதிரியக்க அணுசக்தி போன்ற பயங்கரவாத தாக்குதலில் இருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதுதான் இந்த பொருட்களால் ஏற்படுகின்ற பாதிப்பு வேறுபட்டாலுமே இவை அனைத்துமே மிக முக்கியமாக பயிற்சி செய்து ஒத்திகையில் தற்காப்பு திறனை வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அமெரிக்கா வந்து எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்தியாவுடன் செயலாற்ற முடியுமோ அங்கெல்லாம் வாய்ப்புகளை கண்டறிந்து இந்தியாவை தன்னுடைய கூட்டாளி கொள்ள வேண்டும் என்று உறுதியாக ஒத்துழைப்பை வேண்டி நிற்கிறது இதன் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை ஒரு வருட காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ரஷ்ய யுக்ரைன் போர் உலக பொருளாதாரத்தை பாதித்திருக்கிறது ஐநா முயற்சி செய்துவிட்டது பல மேற்கத்திய தலைவர்கள் ஜெர்மனியுடைய சோல்சா இருக்கட்டும் பிரான்சனுடைய அதிபர் மக்ரோனா இருக்கட்டும் இஸ்ரேலினுடைய முந்தைய பிரதமராக இருக்கட்டும் எவ்வளதோ பேரு புதின் அவர்களிடம் சென்று சமாதானத்திற்கு வரவைப்பதற்கு முயற்சி செய்த போதிலும் ஏன் பைடன் அவர்களே பேசியும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஜான் இன்னமும் நிறுத்தத்திற்கான ஒரு சூழல் இருக்கிறது இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அந்த முயற்சியை அமெரிக்கா வரவேற்கும் என்று கூறியிருக்கிறார் சரி இதற்கிடையில் நம்முடைய இந்திய ஜேம்ஸ் பாண்ட் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தோவல் அவர்கள் அமெரிக்காவில போய் பார்த்துட்டு பிரிட்டனுக்கு வந்தார்ல பிரிட்டன்ல வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தால் அங்கே பிரிட்டனின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவர் டிம் பேரோவை சந்தித்தார் வர்த்தகம் பாதுகாப்பு போன்ற துறைகளில் இருதரப்பு ஸ்ட்ராட்டஜிக் ஒத்துழைப்புகளை பற்றியெல்லாம் அவர்கள் விவாதித்தார்கள் இந்தியாவுடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனக் அவர்கள் இப்போது பிரிட்டனின் பிரதமராக இருக்கிறார் அவர் இந்திய பிரதமருக்கு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வோம் என்று வாக்கு கொடுத்திருப்பதாக கூறுகிறார்கள் இப்போது இடையிலான வர்த்தகம் என்பது இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு பில்லியன் பவுண்டுகள் மதிப்படையதாக இருக்கிறது இங்கிலாந்தினுடைய பன்னிரண்டாவது பெரிய வர்த்தக பங்காளியாக இந்தியா திகழ்கிறது இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிறகு இன்னும் அதிகமான அளவு இருதரப்பு வர்த்தகம் நடைபெறும் என்று பார்க்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் இந்தியா வேண்டும் என்று ரஷ்யா என்கிறது இந்தியா வேண்டும் என்று அமெரிக்கா எண்ணுகிறது இந்தியாவை விரும்புகிறது இது குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி